Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பூ போல இட்லி எப்படி செய்வது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இட்லி அரிசி நாம எடுத்துர்க்கேன். இந்த டம்ளர்ல 4 டம்ளர் வந்து எடுக்க போறோம். தலை தட்டி எடுத்துக்கோங்க. நீங்க கோபுரம் மாதிரி எடுத்தீங்க அப்படினா அந்த 4 டம்ளரும் கோபுரம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அளவு உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இப்போ ரேஷன் அரிசி 2 டம்ளர் ஆட் பண்ண போறோம். ரேஷன் அரிசில வந்து இது புளுங்கல் அரிசி 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோம். இப்போ இந்த 6 டம்ளரும் வந்து ஒரே பாத்திரத்துல போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கணும் நாம. வாங்க இப்போ வாஷ் பண்ணலாம். நல்ல தண்ணி ஊத்தி ஒரு 4-5 டைம்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி ஊற வைங்க ஒரு 5 hours ஊற வச்சா போதும் அதுக்கு அப்புறம் வந்து நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா உளுத்தம் பருப்பும் வெந்தயமும் வந்து ஊற வச்சிருக்கேன் இதோட அளவு பாத்தீங்க அப்படினா அரிசி எடுத்து அதே டம்ளர்ல தான் வந்து 1/2 டம்ளர் உளுந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து வெந்தயம் ஊற வச்சுக்கோம் இதுவும் நல்லா கழுவி ஊற வைக்கணும் ஊற வச்ச தண்ணியோட நம்ம அப்படியே அரைச்சுக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து கழுவி ஊற வைக்கணும் இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த உளுந்த நம்ம அரைக்கிறதுக்கு 2 hours முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ ரெண்டுமே ரெடியா இருக்கு நாங்க ஷாப்ல கொடுத்து தான் அரைக்க போறோம் நீங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டபிளோ அப்படி அரைச்சு வெச்சுக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு கரைச்சு வைக்க போறோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படினா அப்படியே வெச்சிருவாங்க அப்படியே வைக்க கூடாது இந்த மாதிரி உப்பு போட்டு அது கையால தான் நல்லா mix பண்ணி வைக்கணும் கரண்டி எல்லாம் யூஸ் பண்ண கூடாது இந்த மாதிரி கையால நல்லா mix பண்ணும்போது இட்லி நமக்கு பூ மாதிரி வரும் இப்போ பாத்தீங்க அப்படினா அந்த மாவு நல்லா கரஞ்சி கட்டி கட்டியா எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி வேணும்னால லைட்டா தண்ணி ஆட் பண்ணி நீங்க கரைச்சு வெச்சுக்கோங்க நல்லா கரைச்சு வெச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதி வந்து நீங்க ஃபிரிட்ஜ்ல வைக்கிறதுனால வெச்சுக்கலாம் அடுத்த நாள் காலையில பார்த்தோம் அப்படினா அந்த மாவு நல்லா புளிச்சி வந்திருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கனா இப்ப பாத்தீங்கனா நல்லா புளிச்சி வந்திருக்கு இது வந்து அந்த மாதிரி உப்பு போட்டு கரைச்சு வைக்கினா நல்லா புளிச்சி வரும் அதுல தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதுல ஆப்ப சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம கரைச்சி ஆட் பண்றோம் ஏன் கரைச்சி ஆட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கனா அப்படியே போட்டா திட்டு திட்டா இருக்கும் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இல்லாம இருக்கும் அதனால நல்லா இது இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம இப்போ வந்து இட்லி பாத்திரம் வச்சிருக்கோம் நல்ல தண்ணி சூடு ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து இட்லி ஊத்தி வைங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா உடனே ஊத்தி வச்சிருவாங்க அது மாதிரி ஊத்தி வச்சா நல்லா இட்லி வராது நாங்க வந்து இந்த மாதிரி துணி போட்டு தான் எப்பவும் இட்லி ஊத்துவோம் நீங்க எண்ணெய் தடவி ஊத்துறவங்களா இருந்தீங்கனா எண்ணெய் தடவி கூட ஊத்திக்கலாம் அது உங்களோட விருப்பம் இந்த மாதிரி ரெண்டு லேயர்லயே நம்ம ஃபுல்லா இட்லி ஊத்தி வச்சிட்டு இப்போ மூடி வச்சிரப் போறோம் மூடி வெச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா ஒரு 10 minutes டைம் வெச்சுக்கோங்க நீங்க வால் கிளாக்ல பார்த்து 10 minutes கழிச்சு எடுத்தீங்க அப்படினா இது மாதிரி இட்லி சூடா சூப்பரா ரெடி ஆயிருக்கும் இது நீங்க எடுக்கும்போது லைட்டா தண்ணி தெளிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுத்தா பூ போல இருக்கும் பாத்தீங்களா இவ்ளோ சூப்பரா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து இது ரொம்ப சூடா இருக்கு அதனால தான் என்னால வந்து உங்களுக்கு அது எப்படி புட்டு காட்ட முடியல இல்லனா சூப்பரா இருக்கும் இதோட ஒரு லைட்டா ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாவே உங்களுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you friends next வீடியோல பார்க்கலாம்